ராஜமேட்ரிமோனி.com. உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜமேட்ரிமோனியில். வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராகு கேது பயிற்சி பலன்கள் 2023 முதல் 2025 வரை, அதாவது அடுத்த 1.5 வருடம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது டிரான்சிட் எப்படி இருக்கு, சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, எதன் வகையில நீங்க கவனமா இருக்கணும், எதன் வகையில உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிலே டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க, அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இந்த ராகு கேது டிரான்சிட்டை பத்தி ஒரு டீடைலான ப்ரிடிக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் 1 தேதி ராகு பகவானும் கேது பகவானும் டிரான்சிட் ஆக போறாங்க. அதாவது ராகு பகவான் மீன ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசிக்கும் டிரான்சிட் ஆக போறாங்க. இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் 1 தேதி டிரான்சிட் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் வகையில் நவம்பர் 1 தேதியிலிருந்து இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எதன் வகையில சாதக போக காட்ட போது, எதன் வகையில கவனமாக நீங்க இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த விடை பதில டீட்டெயிலா பேச போறோம், பார்க்க போறோம். பொதுவா இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான பெயர்ச்சியா பார்க்கப்படுது. ஏன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்றதுல ராகு பகவான் கேது பகவான ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷனை வகிக்கிறாங்க. சனி பகவானுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவான், குரு பகவானுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு கேதுகள் தான். நிழல் கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ராகு கேது கிரகங்கள் வந்துட்டு ஒரு முக்கியமான தாக்கத்தை மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துது. அதன் வகையில இந்த ராகு கேதுன்னு ராகு கேது சனி பகவான் இப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலே இவங்க எல்லாம் கெட்டவங்க தானா, கெடுபலன் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உகந்த இடமா ஒரு 3 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 3ஆம் இடம், 6ஆம் இடம், மேலும் 11ஆம் இடம். இது வந்துட்டு ராகு பகவானுக்கு உகந்த இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடங்கள்ல ராகு கேது சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல பலன்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 1.5 வருஷம், அதாவது வருட கிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னா 1.5 வருஷம் லீட் பண்ணும் உங்களை. சனி பகவானை பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் ஒரு இடத்துல இருந்து சஞ்சாரம் செய்வாங்க. குரு பகவானை பாத்தீங்கன்னா 1 வருடம். அதே போல ராகு கேதுவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா 1.5 வருஷம் லீட் பண்ணுவாங்க. ஆகவே இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி துலாம் ராசி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 6வது வீட்டில் பொசிஷன் ஆக போறாரு. 6வது வீடு அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான் பொசிஷன் ஆகிறது ஒரு கிரேட், ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் கேது பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 12வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயனசயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12வது வீட்டில் பொசிஷன் ஆக போறாரு. ஸோ இந்த 12th ஹவுஸில் கேது சஞ்சாரம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். ஆகவே இந்த ராகு கேது டிரான்சிட் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில இருக்கு, ஆவரேஜா இருக்கு. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, அதே சமயத்துல ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. 6th இருக்கிற ராகு கிரேட், நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் டெஃபினட்டா கொடுக்கும். 12th இருக்கிற கேது பகவான் ஒரு புரிதலை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அது மைனஸ் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு புரிதல், ஒரு மாற்றம் அதை வந்துட்டு கேது பகவான் கொடுக்கும். ஆகவே இந்த ராகு கேது டிரான்சிட் உங்களுக்கு ஆவரேஜா இருக்கு, நிறைய நல்ல பலன்கள் இருக்கு, அதே சமயத்துல சின்ன சின்ன மைனஸான பலன்களும் இருக்கு. ஸோ என்னென்ன பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு அதை டீட்டெயிலாக நான் சொல்றேன். நெகட்டிவா இருக்கிற நெகட்டிவா சொல்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாக்கா அந்த நெகட்டிவிட்டியும் பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ராகு கேது டிரான்சிட்டை பொறுத்தளவில் ராகு பகவான் 6th ஹவுஸுக்கு வராரு. கடந்த காலகட்டத்தில் 7th ஹவுஸில் இருந்தார். கேது பகவான் உங்களுடைய சுயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1st ஹவுஸில் இருந்தார். ஸோ 1st & 7th அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா, கடந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா ஒரு பேடான இன்ஃப்ளூயன்ஸ் தான். டெஃபினட்டாக சொல்லப்போனால் 1ல் கேது, 7ல் ராகு பிளஸ் குரு சனி பார்வை, அது அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. குரு இருந்ததுனால எல்லாம் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்திருக்கும். குரு பகவான் 7க்கு வந்துட்டாருனாக்கா ஒரு நியூட்ரல் பண்ணியிருப்பாரு, கொஞ்சம் கஷ்டங்கள் கொஞ்சம் கவலைகள் இதெல்லாம் குறைஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அதோட தாக்கம், ராகு பகவானுடைய தாக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். கடந்த காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம், வாழ்க்கை துணையுடைய சண்டை சச்சரவு, தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் அதிகமாக இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த வாழ்க்கை துணையுடைய பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காமல் இருக்கிறது, அதே போல் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுறது, இதனால உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுறது, இப்படியே போயிருக்கும். மேலும் அந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் ஒரு சில
நசிவுகளை எதிர்கொண்டிருக்கலாம். தேவையில்லாத நஷ்டங்கள், லாபக்குறைவு, தொழில் கூட்டாளிகளோட வாக்குவாதம், சண்டை சச்சரவு இப்படி போயிருக்கலாம். நண்பர்களோட பகை பாராட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. ஸோ மனநிலையில ஒரு எரிச்சல், ஒரு வெறுப்பு, ஒரு அடையாளம் புரியாத கவலை, கலக்கம், கஷ்டம், பண கஷ்டம் அதிகம். சுயஸ்தானத்தில் இருக்கிற கேது புத்தி தெளிவே இல்லாம வச்சிருந்திருக்கும். என்ன பண்றோம் ஏது பண்றோம்னே தெரியாது. எதா இருந்தாலும் எரிச்சலா இருக்கும், வெறுப்பா இருக்கும். ஒரு சிலர் வந்து தவறுதலான முடிவுகளை எடுத்திருப்பாங்க, தவறுதலான வழியில பயணிச்சிருப்பாங்க, தவறுதலான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இதனால ஒரு சிலருக்கு கெட்ட பேர்கள்லாம் அப்பப்போ வந்துட்டு போயிருக்கலாம். ஸோ உணர்ச்சி வசப்பட்டிருப்பீங்க அதிகமா, சுய உணர்வு அப்படியே கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். சின்ன விஷயத்த பெருசாக இருப்பீங்க. ஸோ இப்படியே போயிருக்கும் கடந்த காலகட்டம். ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, வெறுப்பான மனநிலை, இப்படிதான் போயிருக்கும் கடந்த காலகட்டம். இப்போ 6th house ராகு வராரு, ஒரு கிரேட். 12th house கேது போறாரு, அதுவும் கிரேட் தான். சுயஸ்தானத்தை விட்டு நவந்துடுறாரு. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்டா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல இந்த 6th house இருக்கிற ராகு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருணரோக சத்ரு ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யற ராகு பகவான் கடன் நோயிலிருந்து உங்களை வெளியாக்கி விட போறாரு. ரொம்ப நாளா கடன் தொல்லையா இருக்கு, கடன் கட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா, இப்ப கடனை கட்டி முடிப்பீங்க, கடன் சார்ந்த விஷயத்திலிருந்து வெளில வர போறீங்க. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அவசரமா இப்போ கடன் உதவி தேவைன்னா அது உடனே அரேஞ்ச் ஆகும். ஒரு பேங்க்ல போயிட்டு நீங்க கேக்குறீங்கன்னாக்கா, ரொம்ப நாளா கேக்குறேன் ஆனா தட்டி தட்டி போகுது, தாமதப்பட்டே போகுது, இப்ப போய் கேட்டீங்கன்னாக்கா டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப குயிக்கா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கடன் உதவி கிடைக்கும். கடன் ஆல்ரெடி கடன்ல தான் இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. கடன் தொல்லை குறைய போகுது. உங்ககிட்ட யாரெல்லாம் பகை பாராட்டினாங்களோ அவங்க எல்லாரும் இப்போ வந்துட்டு உங்களை சிலண்டர் ஆக போறாங்க, நண்பர் ஆக போறாங்க. பகை நட்பாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம், பகைவரே இல்லாத ஒரு காலகட்டம். பகைவர் இருந்தாலும் அதை அவர்களை எளிதில் வெல்லக்கூடிய ஒரு காலகட்டம், எதிரிகள் ஒழியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் அதிக அளவுல இருக்கு. தைரியம், மனோ வலிமை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எதா இருந்தாலும் கொஞ்சம் அதிரடியாக இறங்குவீங்க, மனோ தைரியத்தோட செயல்படுவீங்க. இனிமே என் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நான் இறங்கி வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டில் இறங்கிடுவீங்க. ஸோ அந்த தைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில். ராகுபலம் 6 வந்துட்டுனாலே யாரா இருந்தாலும் வெற்றி கொண்டுருவீங்க, வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கவலை இருந்தாலும் அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு வந்துடுவீங்க. ஸோ அதுதான் 6 இருக்கிற ராகுவுக்கான ஒரு சிறப்பு பலன். பொதுவாக வேத ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3, 6, 11 ராகு பகவானோ கேது பகவானோ இருந்தால் அதீத வளர்ச்சியை கொடுப்பாங்க, தைரியத்தை கொடுப்பாங்க, பொருளாதார சேர்க்கையை கொடுப்பாங்க, சமயோதித புத்தியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு வேத ஜோதிடம். அதன் வகையில் 6 ராகு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சஞ்சாரம் செய்யறது ஒரு அற்புதமான பலனை டெஃபினட்டாக கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல உடல் ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப நாளாக அவதிப்பட்டு வரீங்க அப்படின்னாக்கா, அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையிலேருந்து வெளில வர போறீங்க. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியம் சார்ந்து விரை செலவுகள் இருக்கும், மருத்துவ செலவுகள் இருக்கும். ஆனால் அது செலவுன்னு சொல்ல முடியாது, அது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். எப்படின்னா உங்களுடைய உடலுக்கு நீங்கள் பண்ணிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப நாள் பிரச்சனை இப்போ தீர்வாக போகுது, தீர்வுக்கு வரப்போகுது, முடிவுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு நிறைய செலவு பண்ண போறீங்க. ஸோ ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் கிடைக்க போகுது உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில். ஓவராலாக உடல் ஆரோக்கியம் கிரேட் ஆகுது, கடன் தொல்லை நீங்குது, கடன் உதவி கிடைக்குது, எதிரிகள் ஒளிகிறாங்க, எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு மனோதைரியம் இருக்கு, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதனால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மன வலிமை அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க. ஸோ அந்த மனநிலையை 6 இருக்க ராகு பகவான் கொடுப்பாரு. அடுத்த நம்ம 12 இடத்துக்கு வந்தோம்னாக்கா, கேது பகவான் அங்கே ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. 12 இடத்தை கேது பகவான் இந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்கிறாரு. விரயஸ்தானம், அயனசயனம், போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 12th house கேது இருக்கிறது பரவாயில்ல, 1st house இருந்ததை விட 12th house வர்றது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும், மனதில் ஒரு அடையாளம் புரியாத மகிழ்ச்சி, அடையாளம் புரியாத ஒரு ஒளிவட்டம் தெரியும். அதே சமயத்தில் விரைய செலவு தாறுமாறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தண்ட விரைய செலவு, புரிதலற்ற செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக செலவு அதிகமாக மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக செலவு செய்யறது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வ கோயிலுக்கு ஒரு பெரிய தொகையை வழங்குறது, ஸோ இது சார்ந்த ஆன்மீக காரியங்களில் செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. ஏன்னா கேதுனால ஞானக்காரகன் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எழுதிட்டு போவார். அவர் 12 வரப்போ ஆன்மீகம் சார்ந்த செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல மருத்துவ செலவு தலை தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், மருத்துவம் சார்ந்த செலவு வந்துச்சுன்னா தாராளமாக மகிழ்ச்சியாக பண்ணுங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான செலவு. ஸோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு விரைய செலவுன்னு நம்ம சொல்ல முடியாது, அது வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதே சமயத்தில் 12 இருக்கிற கேது பகவான் அலைச்சலை கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களை கொடுப்பாரு, குடும்பத்தை விட்டு வேறு இடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. வெளி மாநிலங்கள், வெளி பயணங்களை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அலைச்சல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். ஒரு சிலர்
சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மன உறுத்தல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு ஓரமாக அப்படியே வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க, மனக்கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க. ரொம்ப நாளாக கவலைப்பட்டுட்டு இருந்துட்டீங்க, இனிமையாச்சும் விழிச்சுக்கோங்க, விழிப்புணர்வோடு செயல்படுங்க. அதே போல் யாருக்கும் கடன் உதவி இந்த ஒரு காலகட்டத்தில் பண்ண வேண்டாம். கடன் உதவி பண்ணிங்கனாக்கா அந்த பணம் உங்கள் கைக்கு திரும்ப வரத்துக்கு ரொம்ப டிலே ஆகும். ஆகவே இந்த நேரத்தில் கடன் உதவி யாருக்கும் பண்ண வேணாம். கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கடன் வாங்கினீங்கனாலும் கையில் நிற்காது. ரொம்ப அத்தியாவசிய செலவுக்கு மட்டும் கடன் வாங்கிக்கோங்க, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டாம். ஸோ அதிலெல்லாம் கிளியராக இருந்துக்கோங்க. அடுத்த மாணவ மாணவிகளை பொறுத்தளவில் படிப்பு சார்ந்த செலவுகள் அப்பப்போ வந்துட்டு போகலாம், மருத்துவம் சார்ந்த செலவுகள் வந்துட்டு போகலாம். ஸோ படிப்பில் கவனம் செலுத்தணும், படிப்புக்கு செலவு பண்ணுறதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊக்கத்தொகைகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் அதிக அளவில் இருக்குது. ஆகவே விருப்பப்படுற இடத்துல உங்களுக்கான இடம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படலாம் படிப்பில். ஆகவே அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. இன்னொன்று மெயினான ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியம், இதுலேயும் கவனம் செலுத்திக்கோங்க. மேலும் இந்த வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம், மனக்குழப்பம், மனக்கவலை இப்படியே போயிட்டு இருந்த காலகட்டம்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. பாருக்கு வர ராகு பகவான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு கொடுத்துருவார். ஆகவே திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறைந்து இப்போ ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. திருமண முயற்சிகள் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரும். ஏன்னா செவன்த் ஹவுஸ்ல குரு பகவான் தனித்து இருக்காரு, சுப விசேஷங்களை கண்டிப்பா நடத்துவாரு. குடும்பத்துல ஏதோ ஒரு வகையான சுப விசேஷங்கள் மகிழ்ச்சியா நடக்கும், உங்க தைரியத்தினால நடக்கும். கடந்த காலகட்டத்திலயும் சுப விசேஷங்கள்லாம் நடந்துச்சுதான், குடும்பத்துல ஏதோ ஒரு வகையான சுப விசேஷம் குடும்பத்துல நடந்திருக்கும். ஆனா அந்த சுப விசேஷம் ஒரு மகிழ்ச்சிகரமா நடந்துச்சா, திருப்திகரமா நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு வகையான உறுத்தல் கலக்கம் அப்படிங்கிறது இயல்பா இருந்திருக்கும். ஏன்னா ஏழுல ராகு பகவான் இருந்தார். ஆகவே ஒரு கலக்கத்தோட ஒரு புடிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில மன கருத்து போராட்டத்தோட அந்த சுப விசேஷங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கும். குடும்பத்தில் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, குடும்பத்தில் இருக்கவங்க ஒன்று சொல்லுவாங்க, அப்படி இப்படி ஏதோ ஒரு வாக்குவாதமாக போகிற மாதிரி ஒரு கலவையாக போகிற மாதிரி போயிருக்கும். இப்போ கிளியராக இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். ஏன்னா ஆறுக்கு ராகு, ஏழில் குரு, திருமணம் நடக்கணும்னா சுப விசேஷம் நடக்கணும்னாக்கா இந்த நேரத்தில் டெஃபினட்டாக பண்ணலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்குது. ரொம்ப நாளாக திருமண முயற்சி தடைப்பட்டே போகுது தடைப்பட்டே போகுதுன்னு கவலைப்பட்டவங்களுக்குலாம் இப்போ திருமண முயற்சிகள் கைகூடி வந்துடும். ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்குது. அதே போல் குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் மூணு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. உடைய உணவு முறை, மன அழுத்தம் இல்லாமல் இருங்க, தேவையில்லாத சிந்தனை இல்லாமல் இருங்க, எதையோ யோசிச்சுட்டே இருக்காதிங்க, ஹாப்பியாக மகிழ்ச்சியாக அந்தந்த நொடியை அனுபவிச்சு வாழுங்க. ஸோ இது வந்துட்டு குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, குடும்பத்தோட குலதெய்வ போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இஷ்ட தெய்வத்தை வணங்குறது, ஸோ இதெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா மன அமைதி அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துக்கு போனால் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும், தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடங்களுக்குலாம் போயிட்டு வாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரான பலனை பெற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக. அதே போல் அந்த தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஏற்பட போகுது. ஏன்னா ஆறில் இருக்கிற ராகு தொழிலில் இருந்த போட்டி பொறாமையே அப்படியே ஒழிச்சிருவார். உங்களுக்கு யாரெல்லாம் போட்டியாக வந்தாங்களோ அவங்களாம் டக்குன்னு காணா போயிடுவாங்க. ஆகவே போட்டி பொறாமை விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழிலில். உத்தியோகத்தை பொறுத்தளவில் சக பணியாளர்களோடு இருந்து வந்த வாக்குவாதங்கள், மேலதிகாரிகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் குறைந்து இப்போ வந்து நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இல்லைனாக்கா அங்கே ஒன்றுமே நடக்காத மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைகள் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே உத்தியோகத்தில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் குறையும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இந்த ஒரு காலகட்டத்தில் டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கான அறிகுறிகள் அதிக அளவில் இருக்குது. ஆகவே நீங்கள் படித்த படிப்புக்கான ஒரு அங்கீகாரமான ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, தொழில் சார்ந்த வகையில் நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கான வளர்ச்சியை டெஃபினட்டாக அடைவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது லிமிட்டாக வச்சுக்கோங்க, எதையும் கைமீறி போக வேண்டாம், எல்லாமே ஒரு லெவலாக வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரீடத்தை குலைக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுறாமல் இருக்கிறதுக்கு சிந்தித்து ஒரு சில விஷயங்களெல்லாம் செயல்படுறது நல்லது. மற்றபடி தொழிலில் வெற்றி இருக்குது, தொழில் போட்டிகள் குறைய போது உங்களை எதிர்த்தவங்கலாம் இப்போ உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்கு. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை பலப்பட போகுதுன்னு, குழந்தை பாக்கியத்தில் நல்ல செய்தி கிடைக்க போகுதுன்னு. மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, நீ எதில் இறங்கினாலும் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்துட்டு போகலாம், அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா ஒரு சிறப்பான பலனை டெஃபினட்டாக அறுவடை செய்யலாம். மேலும் குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும், குடும்ப சூழ்நிலைக்காக நீ அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா விரயஸ்தானத்தில் கேது. ஆகவே குடும்ப உறுப்பினர்களை யாருக்காச்சும் மருத்துவ செலவு
தொந்தரவுகள் ஏற்படலாம். அப்படி இல்லைனாக்கா வீடு சீர்படுத்துறது, வாகனங்களை சீர்படுத்துறது இப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையான செலவுகள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுபவிரய செலவுகள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல சுப விசேஷங்கள் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதுனால சுபவிரய செலவுகள் அதிகமா வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாம் மகிழ்ச்சியான செலவா தான் இருக்கு. எதுவுமே வந்துட்டு பெருசா தண்ட விரய செலவு எல்லாம் சொல்ல முடியாது. ஆன்மீகம் சார்ந்த செலவு, சுப விசேஷங்கள் சார்ந்த செலவு, மருத்துவ செலவு, மருத்துவ செலவு பேடான செலவா இருந்தாலும் அது உங்களை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ அது சார்ந்த வகையில அது பேடு கிடையாது, ஒரு பாசிட்டிவ் தான். ஓவரால் ஆவரேஜ்னு கூட சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கு. சுயஸ்தானத்திலையும் ஏழாம் இடத்துலையும் இருந்த ராகுகேதுவை விட இப்போ விரயஸ்தானத்திலையும் ஆறாம் இடத்துலையும் இருக்கிற ராகுகேது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலகட்டம் ஒரு பாடுபட்டு தவறுதலான முடிவுகள் எடுத்து தேவையில்லாத விஷயங்கள் அடிபட்டு நொந்து ஒரு புரிதலோடு இப்போ வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போறீங்க. ஸோ இந்த புரிதல் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகுது. ஸோ அதற்கான ஒரு காலகட்டம், புரிதலோட வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு காலகட்டம். ஸோ இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்களையும் மனக்கவலைகளையும் ஒழிச்சு கட்டிடுங்க. எதுவும் இப்போ தேவையில்லை. இப்போ நான் நிம்மதியாக இருக்க போறேன், அடுத்த லெவலுக்கு போக போறேன், என்னுடைய எதிர்காலத்தை பற்றி நான் யோசிக்க போறேன், எதிர்காலத்தை நோக்கி நான் ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ல இறங்குங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றம் டெஃபினட்டா கிடைக்கும். ஓவராலா அந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுடைய நட்சத்திரம் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தேவையில்லாத கவலையையும் கலக்கத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. நம்மளுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான காலகட்டம் தான். ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ள நம்மளால முடிஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்களை பண்ணிட்டு வாழ்க்கையை ஹாப்பியா வாழ்ந்துட்டு போகலாம். கவலைப்பட்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படிங்கறது கருத்து. ஸோ புரிஞ்சு தெரிஞ்சு வாழ்க்கையை அனுபவிச்சு வாழுங்க. வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனலை நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த சப்போர்ட்டை தொடர்ச்சியாக கொடுங்க. இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு பொது பலன் போட்டிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல இந்த ராசியில பிறந்தவங்க, இந்த லக்னத்துல பிறந்தவங்க, இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஒருத்தவங்களுடைய குணாதிசயம் சம்பந்தமான பலன்கள் பதிவிட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க, அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க. அதே போல இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, வருட பலன்கள் இதெல்லாம் பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். அப்படி இல்லைனா நம்மளுடைய சேனல்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ அதெல்லாம் மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். இந்த இயர் இப்படிதான் போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.